வணக்கம். ஜிம் துளிகள். மாமல்லபுரத்தில் புவி வெப்பமயதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் என்ற தலைப்பில் தனியார் கல்லூரியில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூர் தனியார் கல்லூரியில் ஐநாவின் முன்னாள் துணை பொது செயலாளரும் யுஎன்இபியின் முன்னாள் நிர்வாக இயக்குநருமான எரிக் சொல்ஹெய்ம் புவி வெப்பமயதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் என்ற தலைப்பில் பேசினார். இந்நிலையில் கல்லூரி வளாகத்தை சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றுவதற்கான வளாக நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஐநாவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் எரிக் சொல்ஹெய்ம், மாணவர்கள் தங்கள் வீடுகளில் அதிக மரங்களை நட்டு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் சுற்றுச்சூழல் நிபுணர் ஜோஸ் புரூக்ஸ், சமூக ஆர்வலர் அப்துல் கனி, முன்னாள் நீதிபதி ஜோதிமணி, கல்லூரி வேந்தர் டாக்டர் கணேசன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பல்லூர் கல்லூரிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் 75வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் 75வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசின் சார்பில் நலத்திட்டம் குறித்த கண்காட்சி அரங்கம் கடந்த 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்பு துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளின் மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதையடுத்து பொதுமக்கள் அதிக அளவில் துணி பையை பயன்படுத்த வலியுறுத்தி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தித்துறை அதிகாரி செந்தில்குமார், மாவட்ட சுற்றுச்சூழல் துறை அதிகாரி பெருந்துரை உதயகுமார் மற்றும் ஈரோடு ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாற்றாம்பள்ளியில் உள்ள பசுமை புரட்சி அமைப்பின் சார்பில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் 50,000 மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவுகளில் ஒன்றான 1 கோடி மரக்கன்றுகள் நட்டு இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர் வழியில் மறைந்த நடிகர் விவேக் பல லட்சங்கள் மரங்களை நட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியில் உள்ள பசுமை புரட்சி அமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மற்றும் சாலைகளில் 50,000 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதல் கட்டமாக புத்தகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பசுமை புரட்சி அமைப்பின் நிர்வாகி போகன்ராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர் சுனிதா விஜயரமணி, கதிரேசன், ஜான்வீன் ஆசிரியர் மேரி சுபாஷினி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தெற்கு கள்ளிக்குளத்தில் தட்சிண மாற நாடர் சங்க கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் துறை சார்பில் திறன் தூண்டுதல் போட்டி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் திருநெல்வேலி தட்சிண மாற நாடர் சங்க கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் துறை சார்பில் திறன் தூண்டுதல் போட்டி கல்லூரி துணை முதல்வர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. தட்சிண மாறா நாடால் சங்க நிர்வாகக்குழு இயக்குநரும் நிலா ஓட்டல் உரிமையாளருமான எட்வின் ஜோஸ் மற்றும் வள்ளியூர் வணிகர் நல சங்க செயலாளர் முல்லை கவின் வேந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் அரசு வேலை மட்டுமல்ல பல தொழில்களிலும் சாதிக்க முடியும் எனவும் தொழில்களில் சாதித்த பலர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கியுள்ளனர் என கூறினர். வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் ஆரோக்கிய சுபிதா, முனைவர்கள் ராஜா, ஏஞ்சல் ரெபேலா, இன்பசாகரன் மற்றும் மாணவர்கள் குழு துணை செயலாளர் மதிவாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதையடுத்து திறன் மேம்பாட்டு போட்டிகள் மற்றும் ஊமை வழி நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். தொழிலாளர்கள் வந்து கிடையாது, வேலை வாய்ப்பு இல்ல, வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். ஆனா வேலைக்கு வந்து ஆண்டு பற்றாக்குறை தான் இப்ப அதிகம். எங்க நிறுவனத்துல வந்து ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான். அப்போ என்ன வேப்பூரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் மகன் சென்னையில் வேலை பார்த்து வருகிறார். சக்திவேல் மற்றும் மனைவி மகளுடன் சிறுமங்கலம் கிராமத்தில் வசித்து வருகிறார். சக்திவேல் மகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சொந்த மகளிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனக்கு நேர்ந்த கொடுமையை சிறுமி பள்ளி ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து ஆசிரியர் கடலூர் குழந்தைகள் உதவி மையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல நாட்களாக தந்தை தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறியுள்ளார். பின்னர் ஆவணங்குடி காவல்துறையினர் பாலியல் துன்புறுத்தல் செய்த அவரது தந்தை சக்திவேலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தந்தையே மகளிர் பாலியல் துன்புறுத்திய செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலத்தில் மாநில அளவிலான 3rd ஆண்டு அழகப்பா நினைவு சுழற்கோப்பை கைப்பந்து போட்டியை விழுப்புரம் சரக தமிழ்நாடு காவல்துறை துணைத் தலைவர் பாண்டியன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சேலஞ்சர்ஸ் கைப்பந்து கழகத்தின் 3rd ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி துவக்க விழா நடைபெற்றது. இதில் விழுப்புரம் சரக தமிழ்நாடு காவல்துறை துணைத் தலைவர் பாண்டியன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிலையில் போட்டிகளில் பங்கு பெறும் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து விருதாச்சலம் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த வாலிபால் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள் வழங்கினார். இதையடுத்து விருதாச்சலம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அங்கிட் ஜெயின் கலந்து கொண்டார். இந்த போட்டிகளில் மாநில அளவில் சிறந்த 4 ஆண்கள் அணியும் 4 பெண்கள் அணியும் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் போட்டிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு வருகிற 3rd தேதி பரிசளிக்கப்பட உள்ளது. காரைக்கால் அடுத்த சேத்தூரை சேர்ந்த இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை உயர்த்தி கூறி பலமுறை பலாத்காரம் செய்த யாவேசை மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த சேத்தூர் பண்டாரவாடை பகுதியைச் சேர்ந்த தீபா என்பவர் மயிலாடுதுறை காவேரி நகரை சேர்ந்த யபேஷ் என்ற நபரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி தீபாவுடன் யபேஷ் பலமுறை உல்லாசமாக இருந்துள்ளான். திருமணம் செய்து கொள்ளுமாறு தீபா கூறியதற்கு யபேஷ் தன்னுடன் பழகிய போது எடுத்த படங்களை வெளியிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளான். இதைத் தொடர்ந்து தீபா காரைக்கால் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் யபேஷ் மீது கற்பழிப்பு மற்றும் கொலை மிரட்டல் ஆகிய குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த யபேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் நல்லாத்தூர் பகுதியில் பதுங்கியிருந்த யபேஷை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் புதுச்சேரி மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஜெம் துளிகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். துளிகள் தொடர்கின்றன. சேலத்தில் டீசல் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்கள் விலை ஏற்றத்தை கண்டித்து போர்வெல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் அகில இந்திய அளவில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு டீசல் விலையை வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தி உள்ள நிலையில் விலை உயர்வை கண்டித்து பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக டீசல் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வை திரும்ப பெற கோரி போர்வெல் உரிமையாளர்கள் 3 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2வது நாளாக அகில இந்திய அளவில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட போர்வெல் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஓமலூர், சுங்கச்சாவடி, சீலநாயக்கன்பட்டி, வாழப்பாடி மற்றும் ஆத்தூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே லாரிகளை நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து போர்வெல் உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தினர் கூறுகையில் தற்போது உயர்த்தி உள்ள டீசல் மற்றும் உதிரி பாகங்களின் விலையை குறைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதுக்கு சேலம் சார்பாக நாங்கள் வந்து வண்டி நிறுத்திருக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக்கு காரணம் வந்து கடுமையான டீசல் விலையேற்றம், 2வது உதிரி பாகங்களோட விலையை வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற காரணங்காட்டி எக்கச்சக்கமாக உயர்த்திட்டாங்க.
அதனால் எல்லாமே திடு திப்புன்னு எல்லாம் விளையாட்டுறதுனால எங்களால் சமாளிக்க முடியாத காரணத்தினால நாங்கள் மக்கள்கிட்ட வந்து இந்த விளையாடுறதுக்கு கொண்டு போனோம். நான் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா விளை வைக்கிறோமோன்னு ஒரு இது அவங்களுக்கு பார்வை தெரிஞ்சது. அதனால் இப்போ இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் செஞ்சு அவங்களுக்கும் சேர்ந்து வந்து நாங்கள் இந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கிறோம், அதனால் இந்த விளையாட்டுற வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாததுன்னு அறிவுறுத்துறதுக்காகவும் நாங்கள் இதை நிறுத்துகிறோம். ஆனால் எங்கள் விளையாட்டுறதுனால விவசாயிகள் பாதிப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் விவசாயிகிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு விளையாட்டுறன்றது நோக்கம் இல்லை, ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டுறோம். ரெண்டாவது டீசல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரசாங்கம் மானியத்தில் கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் விவசாயிகளுக்கு போர் ஓட்டுறோம். அதனால் டீசல் மானியத்தில் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு குறைஞ்ச விலையில் இந்த கோடை காலத்தில் எங்களால் போர் விட. தாளவாடி அருகே சட்ட விரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் மற்றும் நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தாளவாடி பகுதியில் சிலர் சட்ட விரோதமாக சந்தன கட்டைகளை பதுக்கி வைத்துள்ளதாக வனச்சரக அலுவலர் சதீஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் ஆசனூர் வன பாதுகாப்பு படை, வனச்சரக அலுவலர் அமுல்ராஜ் உள்ளிட்ட 10 மேற்பட்ட வனத்துறையினர் இணைந்து தாளவாடி பகுதியில் உள்ள காசிம் ஷெரீப் மற்றும் சபியுல்லா ஆகியோரின் வீடுகளில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 35 எடையுள்ள சந்தன மரக்கட்டைகளும் நாட்டு துப்பாக்கி போன்ற பொருட்களை பறிமுதல் செய்து தாளவாடி வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஜாபு ஷெரீன் என்பவரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மரக்காணம் அருகே கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபைபர் படகு மாயமான சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனக்கு சொந்தமான 35 மதிப்புள்ள ஃபைபர் படகை மீன்பிடித்துவிட்டு கடலில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை சந்திரன் கடலில் சென்று படகை பார்த்தபோது படகு மாயமாகி உள்ளது. இதனையடுத்து உடனே சந்திரன் மற்ற மீனவர்களுக்கு தகவல் தெரிவித்து சுமார் 20 மேற்பட்ட படகுகள் மூலம் மாயமான படகை கடலில் தேடி வந்தனர். நீண்ட நேர தேடலுக்கு பின்பு ஃபைபர் படகு கடலில் மூழ்கி கொண்டிருப்பதை அறிந்த மீனவர்கள் படகை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஓராண்டில் மரக்காண மீனவ பகுதியில் மட்டும் இதுவரை 10 படகுகள் கடலில் மாயமாகி உள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதற்கு மரக்காண பகுதியில் துறைமுகம் இல்லாததே முக்கிய காரணம் என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு உறுப்பினரான கல்யாணராமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு உறுப்பினரான கல்யாணராமன் ட்விட்டரில் தொடர்ச்சியாக வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களிடையே வெறுப்புணர்வு, மோதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டது தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு அக்டோபர் 16 கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கல்யாணராமனை அக்டோபர் 23 குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இதில் முதலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் நிர்வாக காரணங்களுக்காக கடலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி சாந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் PN பிரகாஷ் மற்றும் நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கல்யாணராமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். கடையநல்லூரில் பன்மொழி திருமலை குமாரசாமி கோவிலுக்கு இலவசமாக 2 மினி பேருந்துகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பன்பொழி திருமலை குமாரசாமி கோவிலுக்கு இலவசமாக முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அருணாச்சலம் செட்டியார் 2 மினி பேருந்துகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பேருந்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது யார் வேண்டுமானாலும் புகார் தரலாம் என்றும், மேலும் புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலுக்கு நேரடியாக சென்று கைது செய்து அவர்கள் மீது உடனடியாக தண்டனை வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. அதற்காகத்தான் வெளிப்படையாக பொதுப்படையாக ஒரு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்தோம். கோயிலில் ஆக்கிரமிப்பாளர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் மீது யார் வேண்டுமானாலும் புகார் தரலாம் என்ற ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தோம். அந்த வகையிலே பெறப்பட்ட புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கின்ற நிலை இருக்கின்றது.
நீங்கள் எங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று அடுத்த கேள்விக்கு வருவீர்கள். அது குறித்தும் தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்து சமய அல்ல துறைப்பட்டில் வெளிப்படைத்தன்மையோடு நெய்வேலி கேந்திரா வித்யாலயா பள்ளியில் டெல்லியில் மாணவர்களிடையே தேர்வுக்கு தயாராகுங்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேந்திரா வித்யாலயா பள்ளியில் டெல்லியில் மாணவர்களிடையே தேர்வுக்கு தயாராகும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் சோர்வடையாமல் வெற்றி அடைய வேண்டும் என்றும் தேர்வு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றும் கூறினார். மேலும் 10ஆம் வகுப்பு முதல் நீங்கள் அனைத்து தேர்வுகளுக்கும் தயார் நிலையில் உங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் பல்வேறு பள்ளிகளில் கலந்து கொண்டு கலந்துரையாடிய மாணவ மாணவர்களிடையே இவ்வாறு அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து நெய்வேலி கேந்திரா வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் காணொலி வாயிலாக பிரதமர் மாணவ மற்றும் மாணவர்களிடையே தேர்வுக்கு தயாராகவும் நிகழ்வை கண்டுகளித்தனர். இந்நிகழ்வில் நெய்வேலி கேந்திரா வித்யாலயா பள்ளி முதல்வர் சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பரீட்சா பர் சர்ச்சா அப்படின்ற ப்ரோக்ராம் காணொலி காட்சி மூலம் இன்னைக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் எங்கள் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணார். இன்னைக்கு வந்து தேர்வுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு என்னென்ன பயங்கள்லாம் இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும் ஸோ தட் அவங்க நல்லாவே பண்ண முடியும் எக்ஸாமில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் தே ஆர் வெரி ஹாப்பி அண்டு இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு மெஸ்மரைஸ்டு, எல்லாருமே வச்ச கண்ணு எடுக்காமல் தே ஆர் வாட்சிங் த ப்ரோக்ராம். இன்றைக்கி வந்து நிறையவே சில்ட்ரன் வேர் வெரி மச் பெனிஃபிட்டட். அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து இன்றைக்கி அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 hours அந்த ப்ரோக்ராம் 11:00 ஆரம்பிச்சது, 1:30 இந்த ப்ரோக்ராம் காட் ஓவர். எல்லா சில்ட்ரனும் தே என்ஜாய்ட் எ லாட். இது சச் எ கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நிறையவே அவங்களுக்கு வந்து பயன்பாடு தெரிய வரும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கொடுக்கறதுல வந்து இட்ஸ் யூ நோ தட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த இனிஷியேட்டிவ் பை ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இஸ் யூ நோ தட் எக்ஸலண்ட். வி தேங்க் யூ அ லாட். விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். துளிகள் தொடர்கின்றன. பாடியநல்லூர் ஸ்ரீ திருலோக நாயகி சமேத திருநீச்சுவரர் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஸ்ரீ திருலோக நாயகி சமேத திருநீட்டீஸ்வரர் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை ஆலய நிர்வாக செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மூலவர்களுக்கு பல்வேறு வாசன திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு உலக மக்கள் நன்மை வேண்டி ஆலய தலைவர் அண்ணாமலை, பொருளாளர் மதனகோபால் ஆகியோர் முன்னிலையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். குத்து விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அருகாமையில் இருக்கக்கூடிய பாடியநல்லூரில் எழுந்திருக்கக்கூடிய அருள்மிகு திருலோகநாயகி சமேத திருநீட்டீஸ்வரர் ஆலயத்திலே திருவிளக்கு பூஜையானது உலக நன்மைக்காகவும் பாடியநல்லூரிலே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் நன்மை பயக்கின்ற வகையிலே நமது திருநீட்டீஸ்வரர் சன்னிதானத்திலே இனிதாக நடைபெற்றது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆலயத்தினுடைய தலைவர் என் அண்ணாமலை மேஸ்திரி, ஆலய செயலாளர் பி சரவணன் அவர்கள், ஆலய பொருளாளர் பி மதனகோபால் அவர்கள் சார்பாகவும் சென்னை செங்குன்றத்தில் இருசக்கர வாகனம் திருடியவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை செங்குன்றம் புழல் சோழவரம் பகுதிகளில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. இந்நிலையில் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரில்
போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் முன்னுக்கு பின் உரடாக வகையில் பதிலளித்தார். இதனால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் பாடியநல்லூர் அண்ணா தெருவை சேர்ந்த உமாபதி என்பதும் மது அருந்துவதற்காக இருசக்கர வாகனங்களை திருடி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 7 இருசக்கர வாகனங்களையும் விட்டனர். சென்னை மாதவரத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரத்தை அடுத்த பால்பண்ணை பிரதான சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த டாடா ஏசி வாகனத்தை போலீசார் நிறுத்த கூறிய போது வாகனத்தில் வந்தவர் நிறுத்தாமல் வேகமாக சென்றுள்ளார். இதையடுத்து போலீசார் துரத்தி சென்று வாகனத்தை மடக்கி பிடித்தனர். வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா, மாவா உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் வாகனத்தில் வந்த இருவரையும் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஊராட்சி செயலாளரை மாற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீர சோழபுரம் ஊராட்சி செயலாளராக கனகராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகள் பழுதுபிடிக்கும் செய்ததில் அவர் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் அவர் முறைகேடு செய்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் 2 மாதத்திற்கு பிறகு அவர் மீண்டும் வீர சோழபுரம் ஊராட்சிக்கு மாற்றலாகி வந்திருப்பதால் அவரை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜிம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளை காண மீண்டும் இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.